ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு இடத்த தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மன்ட்ரோ ஐலாண்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா காசில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ஐலாண்டும் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரியா என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வர்க்கலா வரீங்கன்னா கண்டிப்பாக மன்ட்ரோ ஐலாண்டும் விசிட் பண்ணுங்கள், இந்த ஐலாண்டும் விசிட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்ட்ரோ ஐலாண்ட் ஆகட்டும், கோல்டன் ஐலாண்ட் ஆகட்டும், ரெண்டு இடத்துலையுமே நம்மளை ஏதோ சன்ரைஸ் இல்லை சன்செட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதை தாண்டி நான் டைமுக்கு ஒரு 8 o'clock மேலே இந்த மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு 3-2 அப்படின்றத ஏன் அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னா நான் நினச்சேன் ஓகே வியூக்காக சொல்கிறாங்கன்னு. பட் அது மட்டும் இல்லவே இல்லைங்க, சரியான வெயில். நீங்கள் அந்த 8 o'clock ஒரு 9 o'clock மார்னிங்கில் போனாலோ இல்லை ஈவினிங் அந்த 2-3 நான் செம்மையாக வெயில் அடிக்கும், உங்களால் என்ஜாயே பண்ண முடியாது, காண்டாயிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகிறதுக்கு லேட்டாகிடுச்சோம். ஸோ 7 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போனோடனே கடைக்காரன் எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டு அந்த போட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைடில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம வந்து கயாக்கிங் பண்ணிட்டு போகிறோம். எனக்கு வந்து சரியான பயம்னா வந்து கொஞ்சம் பயந்தவங்களுக்கு தாங்க, அட்வென்ச்சர்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப பண்ணதே இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் கயாக்கிங் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர எக்ஸைட்டிங்காகவும் பயங்கர நர்வஸாகவும் இருந்தது. அவங்க சொன்ன எல்லா ரூல்ஸையும் நம்ம கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். One eternity later. ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes ஆச்சுங்க எங்களுக்கு இந்த ஐலாண்டை வந்து சேர்கிறதுக்கு. மேபி நாங்கள் ஸ்லோவாக வந்தோமா இல்லை இதுதான் டைமிங்கான்னு தெரியல. பட் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். எங்களால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து எல்லார் ஃபோனையும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க வாட்டர் ப்ரூஃப் பேக்கில். மேபி வீடியோ எடுக்க கேட்டிருந்துருக்கலாம், பட் பயத்தில் நான் கேட்கவே இல்லைங்க. அதை கோல்டன் ஐலாண்ட், கோல்டன் ஐலாண்டில் இருக்கோம். ரொம்ப நேரமாக ஸ்லோ பண்ணி வந்தோம், ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் அப்புறம் தான் சொல்கிறேன். வந்து ஏதோ ஒரு கோவில் வெயிட் பண்ணேன். வந்து ஏதோ கோவில் இருக்கான், அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். பாய். ஓகே ஃபைனலி வந்தாச்சு. ஆக்சுவலாக இது ஒரு சிவன் கோவில் இந்த ஐலாண்ட் நடுவில் இருக்குது. இதை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, என்ன வெளில ஃபுல்லாக எறும்பு அவ்வளோதான். இதில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதில் ஒன்று வந்து குளிச்சுட்டு வந்திருக்கணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து குளிக்கலை, ஏன்னா காலையிலே ஏஞ்சி வரணும் அப்படின்றதுக்காக வந்து சோம்பேறித்தனப்பட்டு வெறும் ஃப்ரெஷ் அப் மட்டும் ஆகிட்டு நாங்கள் கடகடான்னு கிளம்பி வந்துட்டோம். அதனால் வெளிலேருந்தே இந்த கோவிலை வந்து நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஒரு கோவில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அங்கே வழியாக நாங்கள் வந்து இப்போது கயாக்கிங் நடந்து போனோம். இங்கே காரை பார்க் பண்ணிட்டு கயாக்கிங்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக நாங்கள் வந்துட்டு எங்களோட ரெசார்ட்டுக்கே திரும்பி வந்துட்டோம். வந்தோடனே எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்து, ஸோ நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகு கொஞ்ச நாள் ரசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து நிற்கிறதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ. பட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா thank you.
ஜாலியாக உங்க சொல்லாட்டு வந்து சாப்பிட்லான்னு வந்து பார்த்தா வெறுப்பாயிடுச்சுங்க. பிரெட்டும் ஆம்லேட்டும் பார்த்துட்டு சவுத் இந்தியா கேரளா ஸ்டைலாக தான் இருக்கும்னு நினச்சா ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஓகே, நம்ம டே வந்து நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே மனசில் ஓகே இதுக்கப்புறம் போகிற இடத்துக்குலாம் ஜாலியாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எஸ், இதுக்கப்புறம் நாங்கள் போன இடத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்டில் தென் இட்ஸ் காயத்ரி சைனிங் ஆஃப், டாடா, பை பை.